தமிழர்களின் இன்றைய இழிவான நிலைக்கு காரணமானவர்கள் தமிழகத்தை ஆள வந்த தெலுங்கர்களே என்பதை தெள்ள தெளிவாக பதிவு செய்திருந்தார். ஆள வந்த தெலுங்கர்கள் தமிழரின் நிலங்களை பறித்து கொண்டு சொந்த மண்ணிலேயே தமிழர்களை ஏதிலிகளாக்கி இன்றைய சனநாயக சூழலிலும் தமிழர்களை ஏமாற்றி ஆண்டுகொண்டு தமிழர்களை சாராயத்திற்கு பழக்கி தமிழர்களை இன அழிப்பு செய்கின்றனர் என்ற உண்மையை பட்டவர்த்தனமாக வைத்தார். கருணாநிதியும் செயலலிதாவும் தமிழர்கள் அல்ல, அவர்களுக்கு தமிழர்களை ஆளும் தார்மீக உரிமை இல்லை என்பதையும் தெளிவாக பதிவு செய்தார். செல்வபாண்டியன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ராய் தொலைக்காட்சிக்கும் தமிழ் உலகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. தமிழகத்தை ஆண்ட தெலுங்கு சமூகம் தமிழரின் அனைத்து உடைமைகளையும் களவாடியது. தமிழர் இசையை கர்நாடக இசையாக ஆட்டை போட்டது மட்டுமல்லாமல் மார்கழி மாதத்தில் திருமாலுக்கு பள்ளி எழுச்சி பாடும் தமிழ் மரபை கைப்பற்றி அதே காலத்தில் தியாகராயர் என்ற தெலுங்கனின் பெயரில் ஒவ்வொரு வருடமும் இசைக்கூத்து நடைபெறுகிறது. இதில் சிறப்பு என்னவென்றால், பல நூறு ஆண்டுகளாக சமீப காலம் வரை இந்த இசை விழாக்களில் தமிழில் பாட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது என்பது பலருக்கும் தெரியாது. தமிழ் ஒரு திருட்டு மொழி என்று தமிழில் பாட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. பிராமணர்கள் புத்த மதத்தில் புகுந்து அதை பிளந்து மகாயானம் என்ற ஒரு கிளையை உருவாக்கி உண்மையான புத்த மதத்தையே ஈனயானம் என்று அழைத்ததற்கு ஒப்பானது இந்த செயல். உலகின் ஏழு இசை உருவானதே தமிழில்தான். தமிழ் இசையை திருடிக்கொண்டு அந்த தமிழியை திருட்டு மொழியாக்கிய கொடுமையை எப்படி நாம் மன்னிப்பது? தமிழகத்தில் தீண்டாமை என்பதே விசயநகர ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் புகுந்த ஆரிய தெலுங்கர்களும் திராவிட தெலுங்கர்களும் உருவாக்கியதுதான். இந்த ஆரிய திராவிட கூட்டுக் களவாணிகள் செய்த கொடுஞ்செயல்களை விவரிக்க இந்த சிறிய பதிவு உதவாது. தமிழர்களை ஆட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கவே பிராமணர்களின் ஆசையோடு உருவான இயக்கம்தான் திராவிடர் கழகம். பிராமணர் ராஜகோபாலாச்சாரியின் நண்பராக வாழ்க்கையின் இறுதி வரை வெங்காய ராமசாமி இருந்தது ஒரு இயல்பான நற்பின்பாட்பட்டு அல்ல, அது ஒரு ஆழமான அரசியல். திராவிடர் கழகம் என்பதே தமிழர்களை மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அழித்தொழிக்க உருவான ஒரு அமைப்பு. உலகம் தழுவிய ஒரு அழிவு சக்தியின் துணையோடு இந்திய அளவில் உருவான அமைப்புகளில் ஒன்றுதான் திராவிடர் கழகம். தமிழர்களாகிய நாம் உலகின் அனைத்து சமூகங்களையும் நம்முடைய உறவுகளாகத்தான் பேணி வந்துள்ளோம். ஆனால் தெலுங்கர்கள் தமிழ் இனத்தை உடனெறிந்தே அழிக்கும் நஞ்சாகவே இருந்துள்ளனர் என்ற உண்மை இப்போது வெளிப்படத் தொடங்கியுள்ளது. கர்நாடக தெலுங்கர்கள் தமிழர்களை கன்னடர்களின் எதிரிகளாக சித்தரித்து அரசியல் செய்கின்றனர். அதனால் சிறுபான்மை தெலுங்கர்கள் அங்கே மந்திரிகளாகி கன்னட மக்களை சுரண்டுகின்றனர். காவிரி தகராறில் கர்நாடகத்தில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னணியில் தெலுங்கர்களே இருந்தனர். தமிழக தெலுங்கர்கள் பிராமணர்களை எதிரிகளாக காட்டி 90% பச்சை தமிழர்களை திராவிடர் என்ற புதிய அடையாளத்தில் அழுத்தி அதன் மூலமே தமிழ்நாட்டு அரசியலை தக்க வைத்துக் கொண்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் சுலோபாயசன் கொடுத்து கொண்டுள்ளனர். அதே போல வெள்ளைக்காரர்களுக்கு முன்பு பல நூறு ஆண்டுகளாக இலங்கையை ஆண்டவர்களும் தொடர்ந்து அங்கு ஆளும் வர்க்கமாகவும் இருக்கும் தெலுங்கு சிங்களவர்கள் தமிழர்களை சிங்களவர்களின் எதிரிகளாக சித்தரித்து அதன் மூலமே தங்களது உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரிஜினல் சிங்களவர்களை ஏமாற்றி சிங்களவர்களை ஆள்கின்றனர். ஈழத்தில் தமிழர்களை இனப்படுகொலை செய்ததன் பின்னணியில் இந்த தெலுங்கு சிங்களவரே இருந்தனர் என்ற உண்மை இப்போது வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கே என்ற தெலுங்கு சிங்களர் இந்திய அரசோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு 60களில் 600,000 மலையக தமிழர்களை இந்தியாவிற்கே நாடு கடத்தினார். உண்மையில் நாடுகடத்தப்பட வேண்டியவர்களாக இருந்தவர்கள் அங்கு ஆளும் வர்க்கமாக இருந்து சிங்களவர்களின் நிலங்களையும் வளங்களையும் சூறையாடிய இந்திய தெலுங்கர்கள்தான். நாம் எப்படி இங்கு வரலாறு தெரியாமல் திராவிடத்தை நம்பி ஏமாந்தோமோ அதே போல ஒரிஜினல் சிங்களவர்களும் இந்த புதிய தெலுங்கு சிங்களரிடம் ஏமாந்தனர். அப்படி ஏமாற்றவே அந்த தெலுங்கர்கள் தமிழர்களை ஒரிஜினல் சிங்களவர்களுக்கு எதிரிகளாக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து எதிரிகளாக மாற்றினர். அதிலே அவர்களுக்கு இன்னும் ஒரு அனுகூலமும் இருந்தது. தமிழருக்கு எதிரான போரிலே சிப்பாய்களாக இருந்தவர்கள் எல்லோரும் ஏழைகளாக இருந்த ஒரிஜினல் சிங்களவர்கள்தான். இதன் மூலம் போரில் இறப்பவர்கள் ஒரிஜினல் சிங்களரும் தமிழருமே. இதன் வழியாக மைனாரிட்டி தெலுங்கு சிங்களவர் தங்களது மக்கட்தொகை விகிதத்தை, அதாவது பர்சன்டேஜை, பெருக்கிக் கொண்டனர். அது மட்டுமல்ல, தங்கள் மீது ஒரிஜினல் சிங்களவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதாலேயே சிங்களம் மட்டுமே என்ற சட்டத்தை இயற்றினார் தெலுங்கர் பண்டாரநாயக்கே. ஒரிஜினல் சிங்களர்களை விட அதிக சிங்களர்களாக தாங்கள் இருந்தால்தான் சிங்களர்கள் தங்களை சந்தேகிக்க மாட்டார்கள் என்பதாலேயே சிங்களரின் கவனத்தை திசை திருப்ப ஒரு பாவம் அறியாத தமிழர்களை வஞ்சித்து வாட்டி வதைத்தே இந்த வந்தேரி கூட்டம் தாங்கள் செல்லுமிடமெல்லாம் கொட்டமடிக்கிறது. சிங்களம் ஒன்றே என்ற சட்டம் தமிழர்களை கல்வியிலிருந்தும் வேலை வாய்ப்புகளிலிருந்தும் முற்றாக ஒதுக்கி வைத்து தங்களது பூமியிலேயே தமிழர்களை அகதிகளாக்கிய கொடுஞ்செயல். இதை பற்றியெல்லாம் விரிவாக வேறொரு காணொளியில் பார்க்கலாம். இந்தியாவும் இலங்கை தெலுங்கர்களுக்கு ஆதரவாக 2 முறை இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பியது. 60களில் இலங்கை தெலுங்கர்களுக்கு ஆதரவாக அனுப்பப்பட்ட இந்திய இராணுவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரிஜினல் சிங்களர். 80களில் இலங்கை தெலுங்கர்களுக்கு ஆதரவாக அமைதிப்படை என்ற பெயரில் அனுப்பப்பட்ட இந்திய இராணுவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். ஆதியிலிருந்தே தெலுங்கர்கள் இந்திய பிராமணர்களின் கூஜா தூக்கிகள். ஆரியம் வேறு,
திராவிடம் வேறு அல்ல. தமிழகத்தில் பிராமண எதிர்ப்பு என்று திராவிடர்கள் விட்டதெல்லாம் வெற்று புருடா. தமிழர்களை ஏமாற்ற நடத்திய நாடகமே. தெலுங்கு ஆளும் வர்க்கமான நாயுடுகளும் ரெட்டிகளும் மோசமான வடுகை இதழ்ச்சாளர்கள் என்பதால்தான் தெலுங்கானா மக்களை ஆந்திராவிலிருந்து பிரிந்துவிட்டனர். தெலுங்கர்கள் தமிழ் இனத்தை தனது ஜென்ம பகையாகவே கருதி காலங்காலமாக தமிழர்களை திட்டமிட்டு அழித்து வந்துள்ளனர் என்ற உண்மை இப்போது ஆழமாக நம்மால் உணரப்படுகிறது. இங்கே நம்மை ஆக்கிரமித்து ஆண்ட அந்த ஐயோக்கிய வடுக தெலுங்கர்களால் தான் நாம் கேரளத்திடமும் கர்நாடகத்திடமும் ஆந்திரத்திடமும் நமது மண்ணை இழந்தோம். அங்கெல்லாம் வாழும் கோடிக்கணக்கான மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் அரசியல் அதிகாரம் சிறிதும் இல்லாமல் வாழ்கின்றனர். தமிழர்கள் அங்கே அரசியலிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் நம்மை ஆள வந்து நம்மை கெடுத்து வாழும் இந்த வடுக தெலுங்கர்கள் இங்கே நம்மையே ஆண்டு கொண்டுள்ளனர். இந்த கொடுமையை என்னவென்று சொல்வது? இனி அரசியல் ரீதியாக தமிழகத்தில் தெலுங்குகளை நாம் முற்று முழுதாக ஒதுக்க வேண்டும். தெலுங்கர்கள் மிகச் சாமர்த்தியமான ஏமாற்றுக்காரர்கள். அதனால்தான் இழப்படுகொலை நடக்கும் வரை இவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இனி அரசியல் ரீதியாக இவர்களை முற்றாக ஒடுக்குவது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமையாகும்.